ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். இது என்ன, இது இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான பாயிண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற எல்லா டாபிக்ஸ்க்கும் இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா பிளானட்ரி விண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓசன் கரண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், மான்சூன்ஸ் இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்கு வந்து இது வந்து பேசிக், ரொம்ப பேசிக்கான ஒன்று. இது வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும், விண்டு வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி எதுவும் இல்லை, வெரி சிம்பிள். சிம்பிள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது மேலே இருக்கிற காற்று இருக்குல்ல, காற்று வந்து டைரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகுது, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அதுக்கு நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஹாட் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டி வந்து லெஸ் கம்மியாக இருக்கும், கோல்டு வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து பேசிக்காக சயின்ஸ் எல்லாம் தெரியும், ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எர்த்தில் நார்த் போல் அண்ட் சவுத் போல் சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு நமக்கு ஏர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஏர் வந்து இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, இப்படி டைரெக்டாக வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஓகே, இங்கே சென்டரில் வந்து நமக்கு லோ ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, அதே மாதிரி மேலேருந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், ஜென்ரலாக டைரெக்டாக வந்து வரும், ஸ்ட்ரெயிட் லைனாக வரும்னு நினைப்போம் லோ ப்ரெஷருக்கு. ஓகே, ஆனால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. ஏன் அப்படின்னா, எர்த்தோட ரொட்டேஷன். ஓகே, எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, 24 hours தன்னைத்தானே வந்து பூமி வந்து சுற்றி கொடுக்கிறது. அப்படிங்கிறப்ப என்னாகும் அப்படின்னா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எர்த்து வந்து மூவ் ஆகிறப்ப, எர்த்து மூவ் ஆகும், பட் ஏர் வர்றப்போ என்னாகும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து வர்ற ஏர் இப்படி லெஃப்ட் சைடு ஆகும், இங்கேருந்து வர்ற ஏர் இப்படி ரைட் சைட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, நமக்கு எர்த்தோட ரொட்டேஷன் காரணம். எர்த்து வந்து எங்கிட்டருந்து எங்கே ரொட்டேஷன், எந்த சைட்லேருந்து எந்த சைடில் ரொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக, வெஸ்ட் டு ஈஸ்ட்னு பார்த்திங்கன்னா, வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதனால தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, சன் வந்து நமக்கு வந்து ஈஸ்ட்டில் வந்து ரைஸ் ஆகும், வெஸ்ட்டில் வந்து செட் ஆகும். ஓகேவா, சன் வந்து ஈஸ்ட்டில் ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் செட் ஆகும், இதனால தான். ஓகே, ஏன்னா இது வந்து இப்போ கூடி போகிறனால, சன் இங்கே இருந்துச்சோம்னா என்ன என்ன தெரியும் நமக்கு, இது ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தானே தெரியும். இதுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காரோட இது வந்து வீடியோ காமிச்சிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போகுது அப்படின்னா, கார் பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸில் என்ன மரம்ல என்ன ஆகும், பின்னாடி போகிற மாதிரி தெரியும். ஓகே, நம்ம வந்து காருக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட்டாக ட்ராவல் பண்ணோம்னா, மரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்ம செலஸ்டியல் பாடிஸ் எதாக இருந்தாலும் சரி, சன் மூன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா, பூமி வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுது. இந்த இதனால் வந்து கொரியோலிஸ் ஃபோர்ஸ் இருக்கும். கொரியோலிஸ் ஃபோர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இங்கே இது பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த இதில் இங்கே 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. இந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு, பாலை வந்து டைரெக்டாக தூக்கி போடுறாரு. ஆனால் பால் எங்கே போயிடுது, இப்படி இந்த பக்கமாக போயிடுது. நல்லா பாருங்கள் வீடியோவை, பால் இவர் தூக்கி போடுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக இவங்களுக்கு போக வேண்டியது என்ன ஆகுது, பால் வந்து இவங்களுக்கு வந்துடுது. ஓகே, இந்த பையன்றது இவங்களுக்கு வந்து பால் போகணும், ஆனால் அது போகாமல் பால் இந்த பக்கம் வருது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியோலிஸ் ஃபோர்ஸ். ஓகே, சிம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காற்று டைரெக்டாக வரும், ஏர் வந்து இங்கே டைரெக்டாக வருது. இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பூமியில் இருக்க இந்த பாயிண்ட் வந்து ரொட்டேஷனால் இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஸோ இந்த ஏர் வந்து இங்கே வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா, நான் ஏ டு பியை டார்கெட் பண்ணி ஏர் வந்து ஃப்ளோ பண்ணுறேன், பட் ரொட்டேஷனால் பி வந்து இந்த பக்கம் போயிடும், இங்கே வந்துடும், பி இருக்கிற இடத்துக்கு சி வந்துடும். ஓகேவா, இதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும். இந்த ரொட்டேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியோலிஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாக் வைஸாகவும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கவுண்டர் கிளாக் வைஸாகவும் வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ நான் வந்து நதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும், நீங்கள் ஒன்று கேட்கலாம். அப்போ இங்கே கிளாக் வைஸ் அப்படின்னா, கிளாக் வைஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து கிளாக் வைஸ்.
ओके काउंटर क्लॉकवाइज अब वाचो कड़िया मुल वो पक सुो अब क्लॉकवाइज अद्कटा सुतना अब वो काउंटर क्लॉकवाइज ओकेवा नहीं पक अब पाती पकड़ा सुपो इत वो रईटी लेफ्ट सैड पड़े मार अब अभी पाकूड़ा पड़ो अब इतना वो ना रिवर्स पड़े नार्थ पोल वो पक वे पाक इप्ली वो इत पड़ेप रईट सैड रिफ्लक्ट आगे भूमि इत पकड़ा अब पक रिफ्लक्ट आगे इतनी रिवर्स नहीं रोटेट पड़ी पाती अब ईसिया ओकेवा अब इंतर वो फ्लो आगे इत पक नार्थ सउत् रिवर्स पड़ी वो नार्थ सउत् फ्लो आगे सो रोटेशन वो अब पाती अब इप्ली पक रोटेशन सो इंत फ्लो पड़े एयर वो अब इकम रिफ्लक्ट आगे इतने डेरेक्टा वाँ एयर वह पाती मारे वो இங்கிருந்து டைரக்டா இது வந்து சிம்பிள் தான் உங்களுக்கு இங்கிட்ட இருந்து நான் வந்து சவுத்ல இருந்து ஏர் வந்து சப்ளை பண்ண அப்படினா குளோப் வந்து உங்களுக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்துதாகும் சோ இது வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால பாத்தீங்க அப்படினா எல்லாமே நார்த் சைடுல வந்து பாத்தீங்க அப்படினா ஏர் வந்து क्लॉकवाइज आगे साउथ साइड काउंटर क्लॉकवाइज आगे इतना नम्बर इनको चलिए पाती अब रोटेशन ऑफ द अर्थ अबाउट इट एक्सिस अफेक्ट द डायरेक्शन ऑफ द विंड डायरेक्शन ऑफ विंड अफेक्ट पड़ोस फोर्स पाती अब कोरियोलिस फोर्स अब नम्बर ओकेवा अदक पाती अब इट इस डायरेक्टली प्रोपोर्शनल टू इट्स एंगल ऑफ लैटिट्यूड इन द लैटिट्यूड पड़ोमो अद्क तक वो डायरेक्टली प्रोपोर्शनल अब नेक्स्ट वह पाती अब सदर्न हेमिस्फीयर वो इट्स रिफ्लेक्ट ऑन लेफ्ट साइड एंड नॉर्दर्न हेमिस्फीयर राइट साइड रिफ्लेक्ट आगे अब इतना पाती कोरियोलिस फोर्स रोम बेसिक बट इट रोम इंपार्टेंट है नेक्स्ट नहीं पड़ी रोम यूस नेक्स्ट वो नम्बर प्लानेटरी विंड सिस्टम विंड बेल्स वह पाक यूस ईस्टर्ली वेस्टर्ली पी पड़ो इंजाद यूस अब ईसिया वो ईसिया पुरी वे सो नहीं वीडियो वह पाती अनीमेशन या ना पड़े बल बाल वो पकोद सो इतना फोर्स सिंपला इत पड़ी ओके फ्रेंड्स ओके पाती चिना टापिक सो इत वो कुछ अंडरस्टा पड़ो पड़ी अब रोम ईसिया ओकेवा वो कुछ अंडरस्टा पड़ी पड़ी अब नेक्स्ट रोम ईसिया ओके फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग वीडियो पिछड़ी प्लीज सब्सक्राइब पड़ूंग अंड उंग फ्रेंड्सोड़ा शेयर पनिकोंगा थैंक यू बाय बाय हैव अ गुड डे।